घी राइस जीरा राइस को வந்து நான் வந்து दाल करी பண்ண போறேன் दाल करी मैच ஆகும் दाल करी की தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட்ஸ் மஸ்டர்ட் சீட்ஸ் தான் கடுகு குமின் சீட்ஸ் வந்து அதுக்கு அப்புறம் காயப்பொடி அசபோட்டடா பொடின் பொடி பவுடர்னு போட்டுறோம் அதுக்கு அப்புறம் レッド chili டர்மரிக் பவுடர் ஹோல் அது வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் गरम मसाला இது தவிர நம்ம வந்து அதல ஆட் பண்ண போற பொருட்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் கறி லீவ்ஸ் அப்புறம் ஒரு பூண்டு ஒரு 3 டு 4 பல்லு garlic வந்து நல்லா crush பண்ணி நல்லா வச்சிருக்கேன் நானு அப்புறம் tomatoes வந்து பெரிய tomato ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அது தவிர இந்த பருப்பு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா தூர் தால் அத தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அது ரொம்ப நாளை சோக் பண்ண அவசியம் இல்ல குக்கர்லயே உங்களுக்கு குக்க ஆயிடும் நான் சும்மா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் போட்டுர்க்கேன் முன்னாடியே போட்டு வச்ச சீக்கிரமே குக்க ஆயிடும் அவ்வளவுதான் சோ அப்புறம் கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் லாஸ்டா எல்லாம் வெளியில எடுத்த பிறகு எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி வெல்ல எடுத்த பிறகு இதுவும் கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் இன் கடயில கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை லீவ்ஸ் கிடைக்கும் அத க்ரஷ் பண்ணி அது மேல ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே குஜராத்தி ஸ்டைல்ல உங்களுக்கு கறி ரெடி ஆயிடும் தால் கறி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரையோ இல்லனா ஒரு வெல்லம் ஜாகரி பீசஸோ ஒரு சின்ன பீஸ் நீங்க ஆட் பண்ணலாம் sugar ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் oil போட போறேன் ghee வேணான்றவங்க 2 ஸ்பூன் oil விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ghee ஆட் பண்ண போறேன் ghee ஆட் பண்ணா தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவே இருக்கும் கடுகு ஜீரகம் நான் ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன் சோ ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு தாராளமா போதும் அதுக்கு மேல ஆட் பண்ணாதீங்க ஏனா பச்சை மிளகாயும் ரெண்டு போடுறோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வெடிச்சு வரும்போது இந்த கிரீன் chili, இந்த ஆனியன், இந்த கறி லீவ்ஸ் இது மூணையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சார். garlic ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா turmeric powder அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல இந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டி குக்கர்ல 4 to 5 விசில் கொடுக்க போறோம் அதனால ரொம்ப எல்லாமே ரொம்ப வதங்கி இருக்கணும்னு அவசியம் இல்ல லைட்டா ஒரு வதக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த sugar ஆட் பண்றது இது எல்லாமே நம்ம லாஸ்டா தான் செய்யணும் இப்ப ஆட் பண்ண கூடாது இப்போ இதல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் சின்ன ஸ்பூன் தான் பாருங்க இந்த அளவுக்கு கரம் மசாலா போட்டுருக்கேன் இப்போ இந்த பருப்பு தூர் தால் நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பை தண்ணியில ஊற வச்சிருக்கோம் இந்த தூர் தாளை இதில் ஆட் பண்ண போறோம் இந்த தண்ணி பத்தாது
நல்லா மூணு மடங்கு வைங்க தண்ணி தாராளமா வைங்க இதல ஒரு டமா முக்கா டம்ள பருப்பு எடுத்துர்க்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நம்ம ஒரு 3 to 4 5 விசில்ஸ் 4 to 5 விசில்ஸ் கொடுக்கலாம் நீங்க நல்லா குழைஞ்சி இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்ல மசிஞ்சிருச்சு பருப்பு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கோரியண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ண போறேன் அது தவிர கொஞ்சம் இந்த கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த கஸ்தூரி மேத்தியை இப்ப நல்ல கையில க்ரஷ் பண்ணிக்கோங்க கையில இப்படி க்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் இதல ஆட் பண்ணுங்க இப்போ இத கிளறிட்டு இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் sugar ஆட் பண்ண போறோம் 1 ஸ்பூன் sugar வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம் அப்படியே குஜராத்தி ஸ்டைல்ல தால் கறி இருக்கும் அவங்க கொஞ்சம் தண்ணியாவே இருக்கும் நான் கொஞ்சம் திக்காவே குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால புரோட்டீன் சேருங்கிறதுனால திக்காவே தால் பண்ணிருக்கேன் இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான குஜராத்தி தால் கறி ரெடி இப்போ இந்த தால் கறி ரெடி ஆயிடுச்சு இத பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்